வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடியோவில் பார்த்துட்ருக்க பஸ் வந்து இப்போ நிறுத்தி ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு. இது பெரிய ஒரு வித்தியாசம், ரொம்ப நாள் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு. ஓகே, இப்போ போய் நாம் அந்த பஸ்ஸை வந்து இதுக்குரிய டியூட்டி வந்துருச்சு, இதை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அப்போ என்னென்ன செக்கப்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு பேசிக்கானது பொதுவாக எல்லா டிரைவர்ஸுமே பண்ணுறது தான், எல்லா டிரைவர்ஸுகளுக்கும் பேசிக்காக தெரியும். ஜஸ்ட் தெரியாதவங்க சும்மா கேஷுவலாக தெரிஞ்சுக்கிறலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பஸ்ஸுக்கு போயிட்டு பஸ்ஸை நல்லா சுற்றி பார்க்கணும். அந்த டயர்ஸ் எல்லாம் நம்ம வந்து தட்டி பார்க்கணும், எந்த அளவுக்கு ஏர் இருக்கா, ஏர் கம்மியாக இருக்கா அப்படின்றது அந்த சவுண்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பெல் சவுண்டு மாதிரி கேட்குதுன்னா ஓகே, ஏர் கரெக்டான ஃபங்க்ஷனில் இருக்குது. இல்லை ஒரு மாதிரி டப்பு டப்புனுக்கு ஒரு மெத்தையில் நம்ம தட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து ஓகே, ஏர் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு டயரு பக்காவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏர்லாம் கரெக்டாக இருக்குது. அடுத்து நாம் பார்க்க வேண்டியது மெயினான ஒரு விஷயம், ஆயில் கேஜ். இந்த பஸ்ஸில் இது உள்ளே கொடுத்துருக்காங்க, ஒரு சில பஸ்ஸில் வந்து வேறு வேறு இடத்துல கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும், அது அதுக்கேற்ற மாதிரி அவங்க எடுத்து செக் பண்ணி பார்த்துக்குருவாங்க. இது ரொம்ப ரொம்ப கம்பல்சரியான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் ஆயில் லெவல் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். சப்போஸ் நம்மளுக்கு ஆயில் லெவல் இல்லை, சப்போஸ் எங்கனையாவது என்ஜின் கேசிங்கில் ஏதாவது லீக்கேஜ் இருக்குது செய்துன்னா உங்களுக்கு ஆயில் இல்லாமல் இருந்திருக்கும். அப்படி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி ஓட்டுறப்போ வண்டி சீஸ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக ஆயில் லெவல் நம்ம எப்பயுமே டெய்லி செக் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. பெரிய ஹெவி வெஹிக்கிள்ஸுக்கு வந்து நம்ம டெய்லியுமே செக் பண்ணுவோம், இது ஒரு டியூட்டியோட ரூல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கம்பல்சரி நம்ம பண்ணித்தான் ஆகணும். சின்ன காருகளுக்கு உங்களுக்கெல்லாம் டெய்லி பண்ணணும்னு அந்த அளவுக்கு ஒன்றும் இது இல்லை. நம்ம வந்து இதில் கேஜே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, ஆயில் கேஜே வரும், எந்த அளவுக்கு ஆயில் இருக்குது அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இருந்தாலும் நம்ம நேரடியாக பார்த்து செக் பண்ணுறது நம்மளுக்கு நல்லது. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு லெவல் கொடுத்துருப்பாங்க, ஒன்று லோ மீடியம் வந்து இருக்கும், அப்புறகு ஃபுல் லெவல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நான் காட்டுறேன், இதில் அந்த அளவுக்கு சரியாக தெரியலை அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆயில் லெவல் அந்த ஒரு டாட் மாதிரி இருக்கும், அது வரைக்கும் இருந்தால் ஓகே ஃபுல் லெவலில் கரெக்டாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். இப்போ நாம் எடுத்துட்டு ஆயில் செக் பண்ணிட்டோம், நம்மளுக்கு ஆயில் வந்து தெளிவாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து நாம் வண்டியில் டேஷ்போர்டில் என்னென்ன இருக்குது, ஏதாவது மல்ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்றத நாம் கொஞ்சம் பார்க்கணும். ஓகே, டோர்ஸ் எல்லாம் நம்ம லாக்கில் கரெக்டாக ப்ராப்பராக இருக்குது, ஏன்னா இல்லாட்டினா ரன்னிங் இல்லாத டோர் வந்து லாக் இல்லைன்னா நம்மளுக்கு முன்னாடி பின்னாடி அடிச்சிட்ருக்கோம், அதையும் நம்ம செக் பண்ணிக்கிறணும். ஓகே, இப்போ நம்ம டேஷ்போர்டில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பரவாயில்ல, நாலஞ்சு நாள் ஆனாலும் கூட ஏர் ப்ரெஷர் லெவல் பிரேக்கிங் பிரேக் ஏர் வந்து உங்களுக்கு ஆவரேஜாக ஏழு கிட்ட ஏழு எட்டில் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்தளவுக்கு வந்து ஏர் லீக்கேஜஸோ எதுவுமே இந்த பஸ்ஸில் இல்லை, அது நல்ல விஷயந்தான். இல்லாட்டினா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு நாள் அஞ்சு நாள் நிறுத்திட்டு போகிறப்ப மைல்டு லீக்கேஜ் இருந்தாலும் கூட ஏர் ப்ரெஷர் லெவல் வந்து உங்களுக்கு நாலு மூணு இந்த மாதிரி கூட ரொம்ப லோவாயிரும். அதுக்கு நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி அந்த வேக்கம் ஏற்றணும், வேக்கம் ஏற்றுறது அதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத ஃபியூல் செலவு ஆகும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொஞ்சம் வேகமேற்றுவோம், நம்மளுக்கு என்ஜினும் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு முன்னாடி நம்ம வண்டி கியரில் இருக்கா இல்லை நியூட்ரலில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுத்த உடனே ஃபுல் ஆக்சிலேட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து என்ஜின் ரொம்ப கூலிங்கில் இருக்கும். அந்த சமயத்தில் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம வந்து ஃபுல் ஆக்சிலேட்டரை வந்து ரைஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கு நம்ம வந்து வார்ம் அப் பண்ணணும்.
அப்போ தான் அந்த டெம்பரேச்சர் வந்து அவரேஜாக கூடும். அது வந்து என்ஜினில் உள்ள ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தாமல் ஒரு மீடியமாகவே போய் ஒரு கரெக்டான ஃபங்க்ஷனுக்கு வரும். அதனால் ஆக்சிலேட்டர் வந்து நம்ம ஒரு மினிமம் லெவலில் கொடுத்து கொடுத்து கொஞ்சம் நேரம் வார்ம்அப் பண்ணலாம். அப்போ தான் வண்டி வந்து என்ஜின் வார்ம்அப் ஆகும். ஸ்மோக் தெரியுதா உங்களுக்கு எக்ஸாஸ்டில்? இது ஒரு நாலஞ்சு நாள் நம்ம நிறுத்தினதுனால அந்தளவுக்கு ஸ்மோக் வருது, இல்லைன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப அந்தளவுக்கு வராது. இது நம்ம இவ்வளோ நாள் நிறுத்தினதுனால கொஞ்சம் நேரத்துக்கு அந்த மாதிரி வரும். அதுக்கு பிறகு நார்மல் லெவலுக்கே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நான் மெயினான ஒரு விஷயத்தை நான் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஆக்சுவலி நான் காட்ட மறந்துட்டேன். ஆயில் லெவல் செக் பண்ண உடனே கண்டிப்பாக நாம் உள்ள நம்ம ரேடியேட்டர் அதுக்கு கூலண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது கம்பல்சரி நம்ம செக் பண்ணிக்கணும். அது ஜஸ்ட் சொல்ல மறந்துட்டேன், லைட்டாக ஒரு அலட்சியம் தான் வச்சுக்கோங்களேன், மறந்துட்டேன். நான் கம்பல்சரி கூலண்ட்டு பார்க்கணும். ஆனால் பட் இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிட்டால் எக்காரணம் கொண்டு வந்து வண்டியை நம்ம அந்த டேங்க் ஓப்பன் பண்ணவே கூடாது. ஆனால் இந்த வண்டி வந்து PS4 மாடல், இதில் வந்து அந்தளவுக்கு அடிக்கடி நம்ம கூலண்ட் வந்து ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் நம்ம ஊற்றி அதை மெயின்டைன் பண்ணாலே போதும், அது லெவல் வந்து கிடையாது. அது ஆவரேஜான லெவலில் கரெக்டாக ரொட்டீனாக சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து அதை நான் அந்தளவுக்கு பெருசாக பார்த்துக்கிறது இல்லை. சப்போஸ் டெம்பரேச்சர் நம்மளுக்கு ரைஸ் ஆகுது அப்படின்னா கம்பல்சரி நம்ம கூலண்ட்டை பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம் கூலண்ட் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த ரெண்டு இது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்மளுக்கு ஏர் ப்ரெஷரு பிரேக்கிங். அது ஓகே, நம்மளுக்கு 9 லெவலில் இருக்குது, அது பக்கா கண்டிஷன் நம்ம பிரேக்கிங்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இருக்கலாம். இதுதான் லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டரு, வைப்பரு, அப்புறம் டர்ன் ரைட் பண்ணுறது எல்லாமே வச்சு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் வண்டியை பற்றி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்குற விஷயம். தேங்க்யூ.